இந்த வாரம் பர்த்டே கொண்டாடுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் செலின்ஸ் வேர்ல்ட் சேனல் மூலமா பர்த்டே விஷஸ். காட் பிளஸ் யூ ஆல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செலின்ஸ் வேர்ல்ட் சேனல். எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிச்ச 5 டிஃப்ரெண்ட் கலர் தோசா தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் பார்த்து பிடிச்சிருந்தா உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. பிஃபோர் கெட் இன் டு த வீடியோ, நான் வந்து உங்கள் கூட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு பேரு நிமாலினா, அவள் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ அந்த கிஃப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த கிஃப்ட்டையும் தாண்டி அந்த கிஃப்ட்டை ரேப் பண்ணி கொடுத்த பேப்பரில் எழுதியிருந்த சென்டென்ஸ் எனக்கு ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம சேனல் நேம் செலின்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற சேனல் நேம் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷனாக நான் இதை எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் டு ஹர். அண்ட் நவ் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் தோசை வந்து நான் கிரீன் தோசா. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து அரைக்கீரை சேர்த்துருக்கேன். நம்ம இது கூட அந்த கீரைக்கு அளவுக்கு ஏற்ற விதத்தில் கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அதை கிரைண்ட் பண்ணிடுங்க. மையா தோசை மாவு பரத்துக்கே நல்லா அதை கிரைண்ட் பண்ணிடுங்க. அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அது கூட நம்மளுடைய தோசை மாவு வச்சுருப்போம்ல, தோசை மாவு ஒரு 2 கரண்டி அதில் ஊற்றி நம்ம தோசை சுட்டோம்னா நம்மளுடைய கிரீன் தோசா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அரைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் வந்து முடக்கத்தான் கீரை போடலாம், இல்லைன்னா புதினா இலை போடலாம், இல்லைன்னா நம்ம பாலக்கீரை போடலாம். ஸோ என்ன உங்களுக்கு கிரீனிஷாக உள்ள ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டு, நீங்கள் ஹெல்த்தியாக உள்ளதாக போட்டு நீங்கள் நம்ம கிரீன் தோசை நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்மளோட கிரீன் கலர் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரெட் கலர் தோசை பண்ணுறதுக்கு நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜூஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஜூஸ் கூட ஒரு 2 கரண்டி தோசை மாவு போட்டு நம்ம தோசையாக அதை ஊற்றிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் எல்லோ கலர் தோசைக்கு வந்து நான் தோசை மாவில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தோசையாக ஊற்றிட வேண்டிதான். சப்போஸ் இந்த மாவில் உப்பு சேர்க்கலனா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை தோசை ஊற்றினா நம்மளுடைய எல்லோ கலர் தோசை நமக்கு ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் தோசைக்கு வந்து நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கேரட் போட்டு அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம தோசை மாவு சேர்த்து நம்ம ஆரஞ்சு கலர் தோசை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபைனல் தோசை வந்து நம்மளுடைய நார்மல் ஒயிட் தோசை. ஸோ இந்த தோசையோடு நம்மளுடைய ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீனு, எல்லோ அண்ட் ஒயிட் 5 கலர் தோசை உங்களை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.